உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் சிறு டிவன் டிவி நேயர்களே. குரு பெயர்ச்சி, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். என்றைக்கு நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாத்துக்கும். திருக்கணிதி முறைப்படியும் இருக்குது, வாக்கிய பஞ்சாங்கமும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி நான் திருக்கணிதி முறைப்படி சொல்கிறேன், அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி வந்து என்னைக்கு திருக்கணிதம் முறைப்படி நடக்குதுன்னா 4ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. 4/11/2019 திங்கக்கிழமை இரவில் நடக்குது. அதனால் இந்த குரு பெயர்ச்சி இரவில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு சுதந்திரமே 12 மணிக்கு மேலே தான். இந்த குரு பெயர்ச்சியும் 12 மணிக்கு மேலே, வெடிகாலம் 4:30 to 5:30 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. ஏன் இந்த டைம் அக்யூரேட்டாக சொல்ல மாட்டேங்கிறேன், அஞ்சாங்கத்தெலாம் போடுறாங்களே அதை பார்த்து சொல்ல மாட்டேன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த நேர நொடிகள் மாறும். அதனால் உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். இப்போ புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன், ஏன் அதை நான் சொல்லலன்ட்டு. சரி, இந்த குரு பெயர்ச்சியால் நடக்கக்கூடிய நன்மைகளை தொடர்ந்து பார்க்கலாம். குரு அப்படின்னாவே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் மகான்கள். குரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி, இவர்களை பற்றி நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியும். குரு பகவான்னா யார், நவகிரகத்தில் வடக்கு நோக்கி இருப்பார், ஆனால் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருப்பார். நீங்கள் அப்போ தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருக்கும்போது வணங்கும்போது நம்ம எப்படி இருக்கங்கிறத நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். தட்சிணாமூர்த்தியை வணங்கும்போது நம்ம வடக்கு நோக்கி வணங்குவோம், அவர் தெற்கு நோக்கி இருப்பார். அவர் ஆசானாக இருப்பார், நம்ம பணிவாக இருப்போம். குருவை வணங்கும் போது நாம் குருவாக மாறுவோம். கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக தான் இருக்கும், ஆனால் சாஸ்திரம் அதை தான் சொல்லுது. குருவை வணங்கினீன்னா நீ குருவாக மாறுவேன். அதாவது ஏன்னா ஒரு குருவை தேடி போனால் நீ குருவாக மாறணும். இதற்கும் எக்ஸாம்பிள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ விவேகானந்தர் வந்து அவரோட குரு யார் உங்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ணர். அவர்கிட்ட போனதுக்கப்புறம் இவர் குருவாக மாறினார். இப்போ குருவை வணங்கினா குருவாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இவரை போல் எடுத்துக்கலாம். இன்னும் நிறையா மகான்கள் இருக்காங்க. இப்போ சிவ பெருமானை நோக்கி அகத்திய மாமுனிலாம் வணங்குவாங்க, அகத்திய மாமுனிலாம் குருவாக மாறுவாங்க. இப்போ அகத்திய மாமுனி வணங்கி மற்றவர்கள் குருவாக மாறுவாங்க. இதுதான் குருவை வணங்கி குருவாகிறது. இப்போ உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், கரெக்டு தானே? அப்போ தட்சிணாமூர்த்தியை வணங்கினா மாணவனாக தான் இருப்பேன், என்றென்னைக்கும் மாணவன் தான், தவறில்லை, வாழ்த்துக்கள். நவகிரகத்தில் இருக்கிற குருவை வணங்கினா நீ குருவாக மாறுவேன். அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க யார் வணங்கணும் அப்படின்ட்டு. சரி, இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கு நிறையா கமாண்ட் வரும், சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அதற்கும் அடுத்ததாக வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்களா, இந்த கடவுளுக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது, குருவுக்கு கொண்டக்கடலை மாலை போடுறது, இந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. நல்ல பழக்கம் தானே, ஆனால் அதையே கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள். இனிமேல் இப்போ நீங்கள் மாலை போட்டுட்டிங்கன்னா மாலை அது முடித்த உடனே அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து தாளித்து சாப்பிட்ருங்க, உணவை வேஸ்ட்டாக பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா அன்றே அதை எடுத்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்துருங்க. இந்த விஷயம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லது. இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. குருவை பற்றி நிறையா வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்னோடய பார்வையில் நான் சொல்லியிருக்கேன். ராசி பலனுக்குள்ளே போகலாம். அதற்கு முன் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், என்னோடய ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோயிலுக்கு பூமி பூஜை போட்டாச்சு. அது உங்களுக்கு தெரியும், இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. சரி, அதுக்கு ஏதாவது டொனேஷன் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். உழைச்சி அக்கோயில் கட்டலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் வந்திருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலின்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி ஃபேமிலி அப்படின்ட்டு. ஏற்கனவே டிவைன் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இதில் அதிர்ஷ்டலக்ஷ்மி ஃபேமிலி. சரி, இதில் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் நினச்சிட்டிங்களா உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்த்து, அந்த டிவைன் ஃபேமிலியோட மெத்தேடே தான் இதில் வரும், குடும்ப ஜாதகத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். உங்கள் குடும்ப ஜாதகத்தை பார்த்துடலாம். சரி, அது மட்டும்தானா? அது மட்டும் இல்லைங்க, ப்ளஸ் என்னென்னா இந்த கோவிலோட கும்போவிஸ்தானிக்கு அந்த நபர்கள் தான் முன்னிறுத்துவாங்க. இதுக்கு எத்தனை பேர் எனக்கு தேவைப்படுறாங்கன்னா 1008 பேர் தேவைப்படுறாங்க. இதை பற்றின தெளிவான விளக்கம் தேவை அப்படின்னா கீழே கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மின்னு, அதில் நம்ம நிறையா பேசலாம். சரிதானே? அதாவது ஒரு கோவிலோட முதல் தரிசனங்கிறது ஒரு புண்ணியன்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் நடந்தோன்னு முதல் தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த முதல் தரிசனம் அந்த 1008 பேர் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவங்க தான் அந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு தூணாக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க. ஃபஸ்ட்டு பில்லர் அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்க இவங்க தான் வருவாங்க, இந்த 1008 பேரும்.
1008 குடும்பத்திலேருந்து நான் எதிர்பார்க்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கான கட்டணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு நான் சேவை அது அதற்காக தான் நான் உங்கள் குடும்ப ஜாதகம் நான் பார்த்து தந்துடுறேன். சரிதானே, புரிஞ்சுக்கவும் நம்புகிறேன். நன்றி. குரு பெயர்ச்சி நடக்குது, எல்லாத்துக்கும் ஆசை தான். இந்த குரு பெயர்ச்சி என்ன நன்மைகள் தரும் அப்படிங்கிறது, நமக்கு என்ன நன்மை தருங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம், அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். நாட்டுக்கு எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க ஆசை இருக்கும். கண்டிப்பாக நல்ல விஷயந்தான். குரு பகவான் வந்து அவரோட சொந்த வீட்டுக்கு வராரு. இந்த சொந்த வீடுங்கிறது கால புருஷ தத்துவப்படி 9வது இடம். அந்த கால புருஷ தத்துவப்படி 9வது இடத்துக்கு குரு வந்தாவே மிக அதிக நன்மைகள் நடக்கும் நம்ம பூமிக்கு. இந்தியா மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே ஆன்மீகம் மேலோங்கும். இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே அதிகரிக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆன்மீகம் செழித்து ஓங்கும். நிறையா கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். இந்தியாவிலேயும் நிறையா கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம், இங்கெல்லாம் கோயில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு தகவல் வரும். அந்தளவுக்கு குரு பகவானோட வேலைகள் நடக்கும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், பத்திரிகையில் நீங்கள் செய்தி பார்க்கலாம். இந்த ஆன்மீக பூமி ஆன தமிழகம் மிக சிறந்த ஒரு ஆன்மீக பூமியாக மீண்டும் மாறப்போகுது. இன்னொரு அன்பு தகவலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கல்யாணத்தப்போ இந்த தாடி லைட்டாக விடுறது, ட்ரிம் பண்ணிட்டு பண்ணுறது, அதெல்லாம் இனிமேல் விட்டுருங்க. ஏன்னா குரு பகவான் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். அவரோட சொந்த வீட்டுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார், 9வது இடத்துக்கு. அது ரொம்ப விசேஷமான இடம். அதனால் நல்லா க்ளீன் சேவ் பண்ணிட்டு நல்லா நீட்டாக ஜம்மு நில்லுங்க, அதான் நல்லது. இனி வரும் காலங்களில் இந்த தாடிக்கு இருந்தால் அதிர்ஷ்டம் நினச்சாலாம் மறந்துடுங்க. தாடி எடுத்துட்டால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணருவீங்க. உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அதை அந்த விஷயம்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், ஆனால் இது உண்மை இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நானே தாடி இல்லாமல் தான் இருக்க போகிறேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த சூழ்நிலையை நான் சொல்லிடுறேன். தாடியோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகரிக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் இருக்காங்க அப்போ சாமியாரெல்லாம் தாடியோடு இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் பிரச்சனை கண்டிப்பாக வரும், ஒன்றும் பண்ணுறதுக்கில்ல. அதாவது நிரந்தரமாக இருக்கிறவங்களுக்கு விட இந்த புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த சுயநலத்துக்காக பண்ணுவாங்க, தாடி இருந்தால் நல்லது அப்படிங்கிறது. ஒருத்தரை பார்த்து காப்பி பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும், அப்படியும் வச்சுக்கலாம். சரி, ஓகே. அடுத்ததான் என்ன ஒரு விஷயம்னா, குரு அப்படின்னா உலோகத்தில் தங்கம். அந்த தங்கத்தோட ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கும். இந்தியாவில் இன்னொரு தங்க சுரங்கம் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அது என்ன 12 வருஷம் ஒருக்கா குரு நடக்க தான் போகுது, அது என்ன இப்போ மட்டும் தங்க சுரங்கம் அப்படின்னு சும்மா கதை அளக்கிறேன், யோசிக்க தோணும். ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சித்தர்களோட பூமி இது. எப்படி காணாமல் போன சிலைகளெல்லாம் திரும்ப தன்னோட இடத்தை நோக்கி வருகிறதோ, அதே போல் பூமிக்கு அடியில் புதைந்து கிடைக்கும் தங்க சுரங்கம் வெளியேறதுக்கான தகவல் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அந்த குரு பெயர்ச்சியில். அப்படி ஏதாவது தகவல் வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா குருவோட விஷயங்களில் இதுவும் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்குது, ஆனால் நிஜம். இதெல்லாம் சித்தர்களோட ரகசியங்கள்லாம் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. தங்கத்தோட மோகம் குறையும். அச்சய திதிக்கு வாங்குகிற தங்கம் வந்து இனி வரும் காலங்களில் குறையும், இல்லை மற்ற நாளும் சமமான நாள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்வாங்க. தங்கத்தை சமமாக பார்க்குற காலம் வந்துடும், அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். தங்கம் விலை மதிக்க முடியாது, அதில் நான் எந்த ஒரு குறையும் சொல்லலை, மீண்டும் சொல்லிடுறேன். ரொம்ப ஆர்வம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் குறையும். பெண்கள் எல்லாமே நகையை விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட இயற்கை அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும். இயற்கை மேலே எல்லாத்துக்கும் ஆசை வரும். குழந்தைங்க முதலானது இயற்கையை நேசிக்க பழகுங்க. இனி வரும் காலங்களில் திருமணத்துக்கு வரவங்களுக்கு எல்லாமே இயற்கை மேலே அதிக பற்றுகள் வரும். குறிப்பாக யாரெல்லாம் மலை சார்ந்த பகுதியில் இருக்கீங்க, மலை சார்ந்த கோயிலுக்கு போகிறீங்களோ, அவங்களாம் விதைப்பந்துகள் எடுத்துகிட்டு போவாங்க. நீ வருங்காலங்களை பார்க்கலாம். இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத விட எத்தனை மரங்கள் நின்றுருக்காங்கிறதான் கணக்காக வரும். அதை பாருங்கள், இயற்கை மேலே ஆர்வம் அதிகரிக்கும், இயற்கையை நேசிப்பாங்க எல்லாமே. ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரப்படும். அரசாங்கம் செய்தோ இல்லையோ மக்களே 10 ரூபா பணத்தை செலுத்தி பண்ணுவாங்க. அதே போல் சினிமாவோட மோகம் குறையும். சினிமாவுக்கு பண்ணுற செலவுகள், அது இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு 1 லட்சரூபா எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணுறாங்கன்னா அந்த 1 லட்சரூபா சேர்த்து அந்த ஊருக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க அந்த ரசிகரோட பேரோட. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீ நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா குரு 9வது இடத்துக்கு நல்ல போதனைகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். லஞ்ச லாவணிகள் குறையும். ஆச்சரியமாக இருக்கா? கண்டிப்பாக குறையும்.
அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அதே போல் உண்மைக்கு சக்தி அதிகரிக்கும். எவ்வளோ காலம் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இருக்காது, அட போடா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இப்போ உண்மையாக இருக்கிறவங்கள தேடி தேடி அலைவாங்க. நேர்மைக்கு முக்கியத்துவம் உண்டு, நேர்மைக்கு மரியாதை கிடைக்கும். போலிகள் தூர தூக்கி எறிவாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும். மக்களை ஏமாற்றிட்டு இருக்கவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் அடையாளம் காணப்படுவாங்க இந்த குரு பயிற்சியில். ஏமாற்றுறவங்க கண்டிப்பாக அடையாளம் காணப்படும். நேர்மைக்கு அதிகமான செல்வாக்கு உயரும். ஏன்னா அது கதை கதையாக கட்டிகிட்டு போகிறதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் கலியுகத்தில் தான் நடக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்தால் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நான் நேர்மையானு சொல்கிறதுக்கு ஒரு தில் இருக்கும். அப்புறம் ரொம்ப காலமாக ஒரு கேள்வி வந்து, 90 கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகுமான்னு ஒரு கேள்வி வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு அனைவருக்குமே திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஒன்பதில் குருவாக தான் நடக்கும். ஏன்னா கால புருஷத்துவத்தை பற்றி ஒன்பதாம் இடத்துக்கு குரு, இது உங்களுக்கு எனக்கு இல்லை, அந்த ராசி கட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்து அமர்றாரு. அப்போ கோடி நன்மைகள் கிடைக்கும். அப்போ அதாவது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு, நீண்ட காலமாக புத்திர தோஷம் உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதெல்லாம் குரு தந்துடுவார். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிப்பாங்க எல்லாரும். இவ்வளோ காலம் பணம் செல்வாக்குன்னு இருந்தவங்கலாம் குடும்பத்தை மறந்து டிவி பொழுதுபோக்கில் இருந்தவங்க எல்லாமே இப்போ குடும்பம், தான் குடும்பம், தன் மகன், தன் ஊர் அப்படின்னு எல்லாத்தையும் நேசிக்க, தன் நாடு அப்படின்னு நேசிக்க ஆரம்பிப்பாங்க இனி வரும் காலங்களில். குரு பேச்சு இதெல்லாம் உங்களுக்கு உணர்த்துவாங்க. நீங்கள் இதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் நடக்குதா நடக்கலையான்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்றைக்கே பண்ணிடாதீங்க, 6 மாதம் கழித்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே படிப்படியாக நடந்திருக்கும். 101% இதெல்லாமே இந்த குரு பயிற்சியை தரும். இயற்கையை நேசிக்கிறவங்க அதிகரிப்பாங்க இனி வரும் காலங்களில். எல்லாரும் நெஞ்சில் பச்சை குத்திக்கலாம், நான் ஒரு தமிழன் அப்படின்ட்டு. எப்படின்னா தமிழர்களோட ஆதிக்கம் அதிகரிக்கும். உண்மையான தமிழர்கள் யாருன்னு இப்போ அடையாளம் காணப்படும். இதில் கொஞ்சம் உள்ளார்த்தமும் இருக்கும், கமெண்டில் பார்த்துக்கோங்க. மீதியை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அது என்ன உண்மையான தமிழர்கள் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும். வரலாறு எதை சொல்லுது அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் அதான் சொன்னேன். அந்த போலிகளுக்கெல்லாம் இதாகும் அப்படிங்கும் போது அந்த உண்மையான விஷயம் உங்களுக்கு தெரியும், அதை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் இனி வரும் காலங்களில் ஆன்மீக அரசியல் எல்லாரும் ஆதரிப்பாங்க. ஏன்னா குரு 9வது இடத்துக்கு வந்துட்டார். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவானும் தன் சொந்த வீடு வரப்போகிறாரு. ஜனவரி மாதம் சனி பெயர்ச்சி இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 2 கிரகம் சொந்த வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்கும்? மக்களை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மக்களை நேசிக்கிறவங்க ஆட்சியில் அமருவாங்க. யாராக வேணுமா இருக்கலாம், உங்கள் சாய்ஸ், வச்சுக்கோங்க. அதே போல் இந்த நேர்மையாக இருக்கிறவங்கள எல்லாமே மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவாங்க. நேர்மையாக நியாயமாக இருக்கிறவங்க, ஒரு சில பேர் நேர்மை நியாயன்ட்டு போலியாக இருக்கிறவங்களாம் இவர் போலியானவர்னு வரும் அடையாளம் குத்தி வெளியேற்றப்படுவார்கள். உண்மையிலே நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களாம் அடையாளம் காணப்படும். எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் ஒரு படம் பண்ணியிருப்பார் ரமணான்ட்டு, அதில் அந்த நேர்மையாக லஞ்சம் வாங்காத ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி பார்ப்பாங்களே, அந்த மாதிரி நேர்மையான இருக்கிறவங்களாம் இப்போ அதிகமாக அடையாளம் காணப்படுவாங்க. வரும் காலங்களில் அதெல்லாம் நடக்கும். கண் கூட பார்ப்பீங்க, கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் அதிகரிக்கும். இயற்கை மேலே காதல் அதிகமாக இருக்கும். தண்ணியை ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்துவாங்க. இனி இந்த தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சிட்டு தேவையாகிற செலவுகள் பண்ண ஆரம்பிப்பாங்க மக்கள். அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சினிமா முகத்தில் பண்ணக்கூடிய செலவுகளெல்லாம் அந்த தலைமை இடத்துல இருக்கிற நடிகர்களே அவங்களே அறிக்கை விடுவாங்க. இந்த மாதிரி இயற்கையை நேசிங்க, எனக்கு எதுவும் செலவு பண்ணாதீங்க, இந்த கட் அவுட் அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு தேவையாகிறது, உங்கூருக்கு என்ன பயனுள்ளதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கூரில் ஏரி குளங்கள் தான் அதை தூருவாருங்க, அந்த பேரை பயன்படுத்தி பண்ணுங்கள் அப்படிங்கிற அடைமொழி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இனி வருங்காலங்களில் வரும். அவங்க ரசிகருக்கு இந்த மாதிரி கட்டளைகள் அவங்க இடுவாங்க, அதெல்லாம் கன்ஃபார்மாக நடக்கும், நீங்கள் கவனிக்கலாம். ஏன்னா குரு 9வதுக்கு வந்துட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதனால் மக்கள் செழிப்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இதெல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கும், மாற்றுக்கடத்தில். இனி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துடலாம். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. 12 குரு, விரைய குரு,
நிறையா செலவு வருமோ, செலவு பண்ணிட்டு வந்தோம், ஏற்கனவே கடன் பிரச்சனை வர சனி பகவானால் வந்துருச்சு, இப்போ குருவும் 12க்கு வந்துட்டார், நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு ஒரு பொறுமையாக கவனிங்க. குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட மாட்டார், அதை நம்புங்க. சரிதானே, குரு உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகிறார். இதுதான் சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்களா, அதிக யோகத்தை தரக்கூடிய குரு பயிற்சி, அந்த குரு பயிற்சி வரப்போகுது, உங்களுக்கு யோகம் கிடைக்கும். ஆமாங்க, குரு 12 ஆட்சி பண்ணும்போது உங்களுக்கு யோகம்தான் உண்டே தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு லக்கி மேன் அப்படின்னே சொல்லலாம், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிடலாம். அந்தளவுக்கு நன்மையான விஷயங்கள் இப்போ நடக்கும். சரி, இதுக்கு முன்னாடி குரு 11 உங்களுக்கு ஏதாவது பெரிய அளவில் செஞ்சுருக்காரா? ஒன்றும் இல்லை, அதுதானே உங்களுக்கு தோணுது. அப்போ 12 வந்தால் மட்டும் கெடுத்துவா போகிறார், கெடுக்க மாட்டார், கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். என்ன இப்போ இது ஜோசியர் மாதிரி நீ பேசலையே, ஏதோ வித்தியாசமாக சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்குறது நல்லா தாங்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு கேட்டால் மட்டும் போதாது, அதை அப்ளை பண்ணணும். இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஜாதகத்தை ஆலோசனை பண்ணிக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட கொடுத்து, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அந்த விஷயம் ஆலோசனை பண்ணால், ஏன்னா அங்கே பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இது மட்டுமே இல்லை, ஒரு ஜாதகத்தில் கோச்சார பலம் முக்கியம், தசாபூர்த்தி பலம் முக்கியம். அதனால் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, அதுக்கேற்ற வழிபாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்களா இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்குங்கிறதா மாற்றுக்கருத்தில்ல. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மைகள் தருது, வாகன யோகத்தை கொடுக்குது, சொத்து பிரச்சனையை நீக்குது, மிக அதிகமான நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு காத்திருக்குது. அதோட ரொம்ப முக்கியம், உங்ககிட்ட இருக்கிற மனக்குறைகள் போகுது, உயிர் பயம் ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் தூரம் போயிடும், உடம்பு ஆரோக்கியம் மேன்மை அடையும், பயம் தேவையில்லை, லாபகரமான விஷயங்கள் நிறையா நடக்கும், பெரிய நிறுவனத்தில் சிஇஓ ஆகலாம், அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு முன்னேறதுக்கான நேரம் தான் இதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. போன குரு பயிற்சி மாதிரி கொஞ்சம் சோம்பேறி இருந்தாலும் கிடையாது, இந்த குரு பயிற்சியில் சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், அதை செய்யுங்க. ரெண்டாவது, காக்கைக்கு உணவு போடுங்க, ஏன்னா 7.5 ஜென்ம சனியாக வரப்போகுது, அலைச்சல் கொடுக்கும், கொஞ்சம் காரியம் ஸ்லோவாக நடக்கும், அதனால் காக்கைக்கு உணவு கொடுங்க. காக்கை செய்கிற வேலையை பாதி நீங்கள் செய்யுங்க. காக்கை என்னப்பா வேலை செய்யுது, அதில் நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னா, காக்கை என்ன பண்ணுன்னா தன்னோட வாழ்நாளில் ஒரு காக்கை குறைஞ்சபட்சம் ஒரு 1000 மரமாவது நெட்டுருமா, ஏன்னா காக்கையோட எச்சத்துலேருந்து தான் நிறையா மரங்களே வருமா. நீங்கள் இந்த ஆலமரம்லாம் பார்க்கலாம், இந்த ஒரு சில வீடுகள்லாம் முளைச்சிட்ருக்கோம், அதெல்லாம் யார் கொண்டாந்து விதைக்கிறா? காக்கைகள் தான் விதைக்குது. இன்றைக்கி நம்ம உயிரோட நல்ல காற்றை சுவாச்சிட்ருக்கோம்னா அதுக்கு காரணமே காக்கை தான், அதனால தான் காக்கைக்கு உணவு போடுறோம். நம்ம முன்னோர்கள்லாம் சாதாரண நபர்களே இல்லை, எல்லாம் இயற்கையோட ஒன்றியனவங்க. அப்போ காக்கையோட வேலை பளவு குறைக்கணும்னா நீங்கள் நிறையா மரங்களை நெடுங்க. இப்போல்லாம் விதைப்பந்துகள் நிறையா வந்துச்சு, இதெல்லாம் வாங்கி ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா நல்லதுகள் நடக்கும் உங்களுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப கவனிக்கத்தக்க முறையில் நடக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் உழைப்பு அதிகம் போடுங்க, மற்றபடி ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை, உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும், இன்னும் கொஞ்சம் உடல் நலத்துக்கு அக்கறை செலுத்துங்க, வேலை பளுவை அதிகரிச்சுக்கோங்க, அதிர்ஷ்டம் கிடைக்கும், நிறைய வாய்ப்புகள் கூடி வருகிறது. அரசியல் ஈடுபாடு பண்ணிட்டுருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வருகிறது. முக்கியமாக வந்து பார்த்திங்களா, உங்களோட உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. எதிரியோட பலம் குறைய போகுது, எதிரி யாருன்னு உங்களுக்கு அடையாளம் காணப்போகுது. இந்த குரு பயிற்சியில் எதிரியை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓ இவரால் தான் நம்மளுக்கு பிரச்சனையானு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வியூகத்தை அமைச்சிங்கன்னா அரசியல் நீங்கள் பெரிய ஆளாக மாறுறதுல மாற்று கருத்தே வராது. இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான ஒரு குரு பயிற்சியாக இருக்குது, தாய் வழி உறவினர்களில் சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். உங்கள் அம்மா சைடில் வந்து உங்கள் தம்பிக்கோ இல்லை அண்ணனுக்கோ யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதுனா இது. உங்கள் தங்கைக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகக்கூடிய நேர காலம் இது. வேலைக்கு சில பெண்களுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷம் அதிகரிக்கும், வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வண்டி வாங்கிடுவீங்க, அந்தளவுக்கு ஒரு நல்ல காலகட்டம் எதுனா இந்த குரு பயிற்சி நல்லது நடத்தி கொடுக்குறாரு. அதே சமயத்தில் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் தானாக தேடி வரத்துக்கு உழைப்பு போடுங்க. திடீர் யோகமாக பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கூட கிடைக்கலாம், நீங்கள் எடுக்க முயற்சியை பொறுத்து இருக்குது. கன்னி பெண்களுக்கு கல்யாண பலன்கள் கூடிருச்சு, சுகஸ்தானத்தை குரு பார்க்கறனால கல்யாண நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். முயற்சி செய்யணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு இஷ்டதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு முயற்சி பண்ணிடலாம், கண்டிப்பாக இந்த ஆண்டே உங்களுக்கு திருமணம் நடந்துடும், மாற்றுக்கெடுத்துல. மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம்னு சொல்லலாம், இந்த குரு பயிற்சி ரொம்ப நிறையா நன்மைகள் தருகிறது. இவ்வளோ காலம் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தீங்க, படிப்பில் ஸ்லோவாக இருந்தீங்க, டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, உங்கள் ப்ரொஃபஷனல்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க, இதெல்லாம் மாறி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி மறப்போகுது. நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க பிறந்தவங்கிறத உங்கள் டீச்சர்ஸ் ஒத்துவாங்க, அந்தளவுக்கு நன்மை தர குரு பயிற்சியாக இது மாறும். வியாபாரக்காரங்களுக்கு ஒரு வெற்றியான குரு பயிற்சியாக இருக்குது. அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு முன்னோர்களோட வழிபாடு பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ரெண்டாவது, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க,
உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த குரு பார்வை செலுத்துறாரு. அதனால் எதிரி யாருன்னு தெரியும், உங்களோட காம்படிட்டர் யாருன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விலை பட்டியல் மற்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்களா, நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியாளராக மாறலாம். உடல் நலத்தை பற்றி ஒரு பயம் வந்து அது நீங்கி நன்மைகள் நடக்கும். மருத்துவ செலவுகள் உங்கள் குடும்பத்துக்கு குறையும், அதில் மாற்றுக்கடுத்து இல்லை. சுகம் அதிகரிக்கும். பொதுவாக மகர ராசியில் இருக்கிறவங்க இந்த குரு பயிற்சியில் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்களாம், காக புஜண்டரை வழிபாடு பண்ணுங்கள். அவர் மனைவி அவரோடு இருப்பார், அவர் வழிபாடு பண்ணிங்களா பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். தலைவாசல் அருகே அந்த கோவில் இருக்குது, திரு பொன் பரப்பி அப்படிங்கிற ஊரில் காக புஜண்டரோட ஜீவசமாதி இருக்குது, அவருக்கான சன்னதியும் இருக்குது. மறக்காமல் அவர் வழிபாடு பண்ணி நீங்கள் நன்மை அடையணும்னு காக புஜண்டரோட பொற்பாதங்களை வணங்கி வேண்டிக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.